ஆவடி அருகே முந்தி செல்வது தொடர்பாக அரசு பேருந்து ஓட்டுநருக்கும் ஆட்டோ ஓட்டுநருக்கும் மோதல் ஏற்பட்டது. இதில் ஆட்டோ ஓட்டுநர் பேருந்தில் ஏறி ஓட்டுநரை தாக்கிய நிலையில் பேருந்து தாறுமாறாக ஓடி இருசக்கர வாகனங்கள் மீது மோதி நின்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கண்ணியப்பன். கண்ணியப்பன், விவரங்களை பதிவு செய்யலாம். குறிப்பாக பாலா, நேற்று இரவு ஆவடி அரசு பேருந்து பனிமலையிலிருந்து கீழ்கொண்டையார் பகுதிக்கு பயணிகளை ஏற்றி சென்று விட்டு மீண்டும் பனிமலைக்கு திரும்பிய பேருந்து சுமார் 10:30 மணிக்கு விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக கோவில் பதாகை அருகே அரசு பேருந்து வந்து கொண்டிருந்த நேரத்தில் பின்னால் வந்த ஆட்டோ ஓட்டுநர் வழிவிடையில் தொடர்ந்து ஆரன் அடித்தபடி வந்ததாக கூறப்படுகிறது. ஆவடி காவல் உதவி ஆணையர் அலுவலகம் அருகே வரும் பொழுது ஆட்டோ ஓட்டுநர் அரசு பேருந்தை வழிமறித்து உள்ளே வாகனத்தை இயக்கி கொண்டிருந்த அரசு பேருந்து ஓட்டுநரை பலமாக தாக்கியதாக கூறப்படுகிறது. அதில் அவருக்கு 6 தையல்கள் போடப்பட்டு ஆவடி அரசு மருத்துவமனையில் முதல் உதவி சிகிச்சையும் அளிக்கப்பட்டு பிறகு அரசு தீப்பாக்கம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அந்த சமயத்தில் அரசு பேருந்தானது சாலையோரமாக நிறுத்தி வைத்திருந்த 3 சொகுசு கார்கள் மற்றும் 4 இருசக்கர வாகனங்கள் மீது ஏறி இறங்கிய அந்த சிசிடிவி காட்சி வெளியானது. மேலும் நேற்று இரவோடு இரவாக ஆவடி காவல் ஆய்வாளர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையிலான தனிப்படை போலீசார் ஆட்டோ ஓட்டுநரை கைது செய்து தற்பொழுது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் பாலா. நன்றி கண்ணியப்பன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.